சார்பாக இதனுடைய இஸ்லாமிய அமைப்பாகிய இஸ்லாமிய பிரச்சார பேரவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பெருநாள் திடல் தொழுகையின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் ஏனைய சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் முதலாவதாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் கோவை மத்திய மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் ஈத் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈத் பெருநாளை இன்றைக்கு கொண்டாடக்கூடிய நேரத்தில் உலகம் முழுவதிலிருந்து பல லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் அந்த அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த மைதானத்தில் ஒன்று குழுமி இன்றைக்கு ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக ஏறத்தாழ 40 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் இன்றைய இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஊரில் இருக்கக்கூடியவர்கள் இதேபோல் பெருநாள் திடலிலே தொழுது தங்களுடைய ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைகளை குர்பானி கொடுக்கப்பட்டு மகிழ்ச்சியாக அந்த இறைச்சியை மற்ற ஏனைய சகோதரர்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தாருக்கும் வழங்கி கொண்டு இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தினத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழலை எதிர்நோக்கி இந்த தேசம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த சூழலிலிருந்து விடுபட்டு இந்தியாவிலே ஒரு சிறப்பான ஒரு அமைதியான அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அதற்குண்டான ஒரு ஆட்சி மாற்றத்தை இந்தியாவில் ஏற்படுத்தணும். அதற்காக அனைவரும் பாடுபடுவோம். கடந்த 25 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய பல்வேறு சிறைகளிலே சிறைபிடிக்கப்பட்டு ஏறத்தாழ 37 இஸ்லாமிய சகோதரர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக வயது முதிர்ந்தவர்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களாக நோயாளிகளாக பல்வேறு நிலையிலே இன்றைக்கு ஏராளமான சகோதரர்கள் இன்றைக்கு சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விடுதலைக்காக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வரக்கூடிய ஜூலை 9 அன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோவை மண்டலத்தின் மூலமாக கோவையில் சிறை முற்றுகை போராட்டத்தை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் எம் எஸ் ஜவஹர்லால் அவருடைய தலைமையில் நடைபெற இருக்கின்றது. அந்த போராட்டத்தில் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.